இன்றைக்கி நம்மளுக்கு எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ டிவிஎஸ் ஷோரூமில் பர்மிட் பண்ணியிருக்காங்க. இந்த பிரான்ச் மேனேஜர் அண்ட் சேல்ஸ் பர்சன் எல்லாருமே சப்போர்ட்டோடு நம்மளுக்கு இந்த எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ கிடச்சிருக்கு. இது எந்த பிரான்ச்சு, இதில் இந்த பிரான்ச்சில் என்னென்னலாம் இருக்குன்றது நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ ஷூட்டை அப்ரூவ் பண்ணி கோஆர்டினேட் பண்ணி கொடுத்ததுக்கு வால்டர் சாருக்கு பெரிய நன்றி. இப்போ நம்ம டிவிஎஸ்ல ஸ்பெஷலி ட்ரெயின்டு எக்ஸிக்யூட்டிவ் மீட் பண்ண போகிறோம். அதில் நிறைய பேருக்கு தெரியாத, இது வரைக்கும் வெளியில் வராத சில டெக்னிக்கல் டீட்டெயில்ஸு, இந்த சின்ன சின்ன பர்டிகுலர்ஸ் எல்லாமே நான் இன்னைக்கு ப்ரோ கேட்க போகிறேன். வெல்கம் டு கிரீன் டெக் சுமித், வாங்க ப்ரோ மீட் பண்ணலாம். ஹாய் கிஷோர் ப்ரோ. ஹாய். ஸோ ப்ரோ யாருன்னா வந்து அவரை பற்றி ஒரு சின்ன எனக்கு தெரிஞ்ச விஷயம் சொல்லிடுறேன். இஸ் அன் ஆட்டோமொபைல் இன்ஜினியர் பேக்ரவுண்ட் இருக்குது அவருக்கு. ப்ளஸ் ஹீஸ் ஆல்சோ வெரி குட் அட் இந்த ட்ராக்குக்கெலாம் போகிற சூப்பர் பைக்ஸு, அந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ்லாம் டியூன் பண்ணுறது, அந்த இன்ஜின்குள்ள அந்த டெக்னிக்கல் திங்ஸு அதெல்லாம் கூட ப்ரோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ப்ளஸ் அவரோட இன்னைக்கு ஹைலைட்ஸ் என்னென்னா, இஸ் பீன் அன் சேல்ஸ் கன்சல்டன்ட் ஐக்யூப் அண்ட் ஹீ இஸ் பீன் ஸ்பெஷலி ட்ரெயின்ட் ஃபார் ஐக்யூப் டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஆல்சோ. அவர்கிட்ட நம்ம டைரெக்டாக பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ப்ரோ கேன் வி கோ ஃபார் த ஷோ? ஓகே ப்ரோ, மாஸ்க்லாம் பேசலாமா? ஃப்ரம் கிரீன் டெக் சுமித் வி ப்ரெசன்ட் மிஸ்டர் கிஷோர் த எக்ஸ்பர்ட். ப்ரோ ஃபஸ்ட்டு, யூ பீன் ட்ரெயின்ட் பை டிவிஎஸ் ஃபார் ஐக்யூப். So how was the training and what was your experience in the alavandu, this is the future actually. So you've been taking the first step, so how did you feel? Na idhukku munadi Yamaha la irundha, so ivumudale pathina so Yamaha avum vechirukanga, so TVS ivumal dealership la so Yamaha avum irukku. So naanga work pannit irukkumbodhu so electric scooter launch pannanu sonanga, so future la nammala first நம்ம சென்னையில் இது பண்ணுறாங்க போது எனக்கு ப்ரௌடாக இருந்தது. நான் அதில் எதுவுமே வந்து இது பண்ணக்கூடாதுன்றதுனால ஓகே சொல்லிட்டேன். எதுவுமே யோசிக்கல, உடனே ஓகே சொல்லிட்டேன். டெக்னிக்கலாக வந்து யூ பின் டாக்கிங் அபவுட், நீங்கள் வந்து இந்த டெலிமேட்டிக்ஸ் பற்றி சொன்னீங்க. நீங்கள் அந்த டெலிமேட்டிக்ஸ் டாப்பிக்கு கொண்டு வந்ததே வந்து ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருந்தது எனக்கு. அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஒன்று ஒன்றா நான் கேட்கலாமா உங்களை? நம்ம நார்மலாக இப்போது ஸ்பெசிஃபிகேஷன்ஸு, இந்த கிலோ வாட்டு எவ்வளோ ரேஞ்ச் போகும், எவ்வளோ ஸ்பீடு போகும், இதை பற்றி எதுவுமே நம்ம போக போகிறது கிடையாது. அதுக்குள்ளே போக போகிறது கிடையாது. யாருமே தெரியாத விஷயங்களில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் வந்து பேசிக்காக ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் ஃப்ரேம் இருக்குது. இந்த ட்ரெல்லிஸு, அப்புறம் வந்து மோனோ பிளாக், அந்த மாதிரி நிறைய ஃப்ரேம்ஸ் இருக்குது. ஸோ ஐக்யூபுக்கு வந்து என்ன ஃப்ரேம்ன்றது உங்களால் சொல்ல முடியுமா? ஸோ ஐக்யூப் வந்து பார்த்தீங்கன்னா டியூப்ளெக்ஸ் டியூப்ளெக்ஸ் தராங்க. ஓகே. சப்போஸ் கிராஷ் ஏதாவது டேரக்ட் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் இம்பாக்ட் தரும், அப்புறம் உங்களுக்கு ரெண்டு அவ்வளோ சீக்கிரம் போயிடும். ஓகே. இப்போது இந்த வண்டியில் வந்து சென்டர் ஸ்டாண்ட் இருக்கா இல்லையா ஆடியன்ஸுக்கு சொல்லுங்கள். வெஹிக்கிளோட வராது, பட் அடிஷ்னலாக ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஓ ஓகே. ஸோ வேணும்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே சூப்பர். ஸோ இன்னொரு ரீசன் எதுக்காக இது பண்ணியிருக்காங்கன்னா வெயிட் டிடெக்ஷன். ஓ சரி சரி. ஸோ கஸ்டமர் நீட்ஸ் கேட்ட மாதிரி அவங்களே கரெக்ட். அப்புறம் என்ன, நம்ம வேணும்னா வச்சுக்க போகிறோம், இல்லாட்டி வந்து அது ஒரு நடுவில் அது ஒரு எக்ஸ்ட்ரா வெயிட் இதுக்கு கரெக்ட் முக்கியமானது. ஐக்யூப்பில் வந்து தெர் ஆர் பேட்டரிஸ் வந்து தெர் ஆர் 3 பேட்டரிஸ், ஒன்று கீழே இன்னொன்று சைடில் மேலே எங்கேயோ சொல்கிறாங்க. எக்ஸாக்டாக கேட்டால் தெரியல ஏன் மூணாக பிரிச்சுருக்காங்க, அது எங்கே பிளேஸ்மெண்ட் வச்சுருக்காங்க. ஏன்னா எந்த டூ வீலர்லேயும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்லேயும் பேட்டரின்றது அது ஒரு பேட்டரி பேக்கு, அது ஒன்று ஒரு இடத்துல இருக்கும் அவ்வளோதான். அது வாட் இஸ் த பர்பஸ்? இதில் ஏன் இந்த மாதிரி நீங்கள் கேட்ட மாதிரி ஏன் மூணாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் ஈக்குவலாக இருக்கும்ன்றதுக்காக. ஸோ ஒரு பேட்டரி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த லெக் ரூம் ஸ்பேஸ் மேட் கீழே வரும் ஒரு பேட்டரி. ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சீட் பூட் கீழே வரும், லெஃப்ட் சைடில் ஒரு பேட்டரி, ரைட் சைடில் ஒரு பேட்டரி. ஸோ எதுக்காக இப்படி வச்சுருக்காங்க, மூணாக ஆர்டராக கூட வச்சுருக்கலாம் பேட்டரி. ஏன் இந்த மாதிரி வச்சுருக்காங்கன்னா, நீங்கள் ட்ரைவ் பண்ணும் போது உங்களுக்கு அந்த பாடி பேலன்ஸ் ஈக்குவலாக வரணும். நம்ம டிவிஎஸ் ப்ராடக்ட்லேயே பார்த்தீங்கன்னா வீகோ இருந்தது, ஸோ பாடி பேலன்ஸ் சொல்லிட்டு. மூணு பேட்டரிஸ்மே வந்து இண்டிபெண்ட்டாக ஃபங்க்ஷன் ஆகுதா இல்லை சீரீஸ் கனெக்டடாக? பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதில் பேட்டரி ஈக்குவலாக தான் உங்கள் பவர் எல்லாமே வெஹிக்கிளுக்கு ஃபங்க்ஷன். ஓகே ஓகே. ஸோ வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் யூனிட்டாக தான் வண்டி எடுத்துக்கும், ஆனால் ஃபார் வெஹிக்கிள் டைனமிக்ஸ்க்காக மூணாக பிரித்து வச்சுருக்காங்க. டோட்டலாக பேட்டரி எவ்வளோ கிலோ வாட் இருக்கும்? 2.25 கிலோ வாட். டிவிஎஸ்ஸோ இல்லை மற்ற பிராண்ட்ஸ் எல்லாமே வந்து மோனோ சஸ்பென்ஷன் நார்மலாக இருக்கும், ஏன் ஐக்யூபுக்கு டியூவல் சஸ்பென்ஷன் இருக்குது? இதில் வந்து கேஸ் சஸ்பென்ஷன் தான் தராங்க, நைட்ராக்ஸ் கிடையாது பட் கேஸ் தான் தெரியும். ஓ ஓகே. ஸோ அந்த ஃபஸ்ட் ரீசனு. செகண்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியரில் யாராவது உட்காந்தாங்கனாலும் இம்பேக்ட் ஜாஸ்தி ஆகக்கூடாதுன்றதுனால. ஓகே. ஸோ
தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சைட்லையும் பைக்கில் கனெக்ட் ஆகிற மாதிரி தான் ரியர் ஆக்சில் வரும். ஸோ நம்ம நார்மல் ஸ்கூட்டர் மாதிரி ஒன் சைட் ஸ்விங் மாதிரிலாம் வராது. ஸோ அந்த டைம் வரும்போது அந்த டைம் வந்து உங்களுக்கு ஸ்டெபிலிட்டியும் நல்லா இருக்கும். ஓகே. ஸோ கேஸ் ஃபில்டுன்றது மேபி நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஹைட்ராலிக்னு நினச்சிட்டாங்க நாமளும். ஓகே. ஸோ டியூவல் கேஸ் ஃபில்ட்னா ஐ திங்க் அந்த குவாலிட்டி வந்துடும். ஹப் மோட்டர் இல்லை ஸ்பெஷாலிட்டி எனக்கு. ஸோ ஹப் மோட்டார், ஸோ ஹப் மோட்டார் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நிறைய இதில் பண்ணியிருக்காங்க, பட் இந்த பவர்ஃபுல் மோட்டார் வந்து யாருமே பண்ணது கிடையாது. போஷன். ஆமாம். ஸோ இது வந்து 4.4 kW மோட்டாரு. ஓகே. ஹப் மோட்டார். ஆமாம், ஹப் மோட்டார்லேயே இருக்கிறதுலே பவர்ஃபுல். ஓகே. ஸோ இதில் என்ன ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் மெயின்டெனன்ஸே கிடையாது இதில். ஸோ பெல்ட்டு, டிரான்ஸ்மிஷன் லாஸு, சம் பீரியட் ஆஃப் டைம்க்கு அப்புறம் பெல்ட் சேஞ்ச் பண்ணுறது, ஸோ அதெல்லாம் எதுவுமே இருக்காது இதில். இந்த வேரண்டியர் பார்த்தீங்கன்னா வேரண்டியரில் அதுதான் இந்த மோட்டாரில் வந்து உங்களுக்கு வேரண்டியர் எதுவுமே கிடையாது. ஓகே. நாய்ஸ் மூவிங் பார்ட்ஸும் இல்லை ப்ரோ. கரெக்ட். மூவிங் பார்ட்ஸும் கிடையாது. மேக்ஸிமம் இந்த மோட்டாரில் நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு எதுவுமே இல்லை ப்ரோ. சொல்ல போனால் ஆமாம், எவ்வளோ யோசிச்சாலும் எதுவும் வரமாட்டேன். எதுவுமே இல்லை. நானும் இது பண்ணணும்னு பார்க்குறேன். இந்த மோட்டாரில் எதுவுமே கிடையாது உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு பெல்ட் டிரைவ் இருந்ததுன்னா சம் பீரியட் ஆஃப் கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் நம்ம பெல்ட் சேஞ்ச் பண்ணுவோம். இதில் அது கூட கிடையாது. அதுவும் இல்லை. ஸோ இதோட ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஃபேனில் வந்து அந்த காயில் மேக்னெட் எப்படி இருக்கும் அதே ப்ராசஸ் தான். ஃபேன் வந்து நான் சின்ன வயசில் வச்ச ஃபேன் ப்ரோ, இன்னமும் ஓடிட்டேன், ஓடி அப்படியே ஓடுது. அதே தான் சேம், அதே கான்செப்ட். இதில் வந்து உங்களுக்கு ப்ராப்ளமே வராது. இப்போ சீலிங் ஃபேன் மாதிரி. கரெக்ட். பட் இது வாட்டர் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ். வாட்டர் ரெசிஸ்டன்ட். ஐபி ரேட்டிங்கோட. கரெக்ட். என்ன ரேட்டிங் ப்ரோ? IP67 சொல்லுவோம். 67. அப்போ வந்து ஸ்பிளாஷ் ப்ரூஃபையும் தாண்டி வாட்டர் ப்ரூஃபில் தான் வரும் நினைக்கிறேன். வாட்டர் ப்ரூஃபில் வராது, வாட்டர் ரெசிஸ்டன்ட்ல தான். வாட்டர் ரெசிஸ்டன்ட்ல வரும். பேட்டரியும் வந்து IP67. ஓ வாவ், சூப்பர் ப்ரோ. அப்போ தைரியமாக நம்ம வாட்டர் வாஷ்லாம் பண்ணலாம். வாட்டர் வாஷும் பண்ணலாம், ப்ரெஷர் வாஷே பண்ணிடலாம். பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12-inch அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே எல்லாமே டைமண்ட் கட் வீல்ஸ் தான். என்ன ரீசனுக்காகனா ஒரு ஸ்போர்ட்டி லுக். இது இன்னொன்று ஒன்று பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு ஒரு பேனல் ஒன்று இருக்கும். அந்த பேனலில் எலக்ட்ரிக்னு ஒரு கட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த எலக்ட்ரிக் கட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலரில் லைட் எரியும். ஆமாம் ஆமாம். ஸோ உங்களுக்கு அதெல்லாம் வந்து ரொம்ப இதில் எல்லாமே ஒரு ஒரு பார்ட்ஸும் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கும். அது ஆமாம், ஓட்டும் போதே நம்மளுக்கு ஒரு ஒரு எனர்ஜெட்டிக்காக ஒரு ஃபீல் கிடைக்குது. ஒரு சார்ஜாக இருக்குது ஓட்டும் போது. ஹைலைட் டைமில் மட்டும் அந்த லைட் வரும் சில இதில், அந்த மாதிரியா இல்லாட்டி எப்போவுமே வருமா? ஸோ அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு வாட்டி பிரேக் அப்ளை பண்ணி ஸ்லோ பண்ணுங்க. ஸோ அந்த டைமில் வந்து அது க்ளோ ஆகும் ப்ளூ கலரில். ஸோ அது ஏன் பிரேக்கிங் அப்போ மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக்கில் வந்து நம்ம பிரேக் பிடிக்கும் போது ஒரு பவர் ஒன்று ஜென்ரேட் ஆகும், ஒரு ஹீட் ஒன்று ப்ரொடியூஸ் ஆகும், பேட்டரி மறுபடி இதில் சார்ஜ் ஆகும், ரீஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த ப்ராசஸும் இருக்குது. ஸோ அந்த எலக்ட்ரிக்ன்ற லைட்டு வந்து வருது அப்படின்னா உங்களுக்கு ரீஜென்ரேட் ஆகுதுன்னு அர்த்தம். கரெக்ட். அப்புறம் இந்த வீல்லேருந்து கரண்ட் போகுதுன்னு அர்த்தம். வாவ், சூப்பர். ஃபுல்லாக எல்இடியா? லைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடி தான். எல்இடி வந்து லைட் த்ரோ நல்லாயிருக்கும், ஸ்ப்ரெட் நல்லாயிருக்கும், லைஃபும் ஜாஸ்தி, ப்ளஸ் எஃபிஷியன்ஸும் கூட. கரெக்ட். அண்ட் அந்த பின்னாடி ஒரு ரேடியம் லோகோ ஒன்று இருக்குல்ல. ஸோ அந்த IQ-ன்றது தனியாக வந்து உங்களுக்கு யூனிக்காக தெரியணுன்றதுனால தான் நம்ம டிவிஎஸ்லாம் அந்த லோகோ, அந்த ரேடியம் லோகோ கொடுத்துருக்காங்க. ஸோ அது நைட்டில் வந்து க்ளோ ஆகும். க்யூ பார்க் அசிஸ்டண்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க இதில். ஓகே. அது க்யூ பார்க் அசிஸ்ட் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்கிங்கில் நீங்கள் பார்க் பண்ணும் போது இது எலக்ட்ரிக் வைக்கிறனால மோட்டாரில் டார்க் ஜாஸ்தி இருக்காங்க. ஸோ அந்த டார்க்கை வந்து கண்ட்ரோல் பண்ணுன்றதுக்காக இந்த க்யூ பார்க் அசிஸ்ட். இந்த க்யூ பார்க் அசிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணுறோம். 10 km ஸ்பீட் மேலே ஃபார்வர்ட் போகாது. ஓகே. 3 km ஸ்பீட் மேலே இதில் ரிவர்ஸும் இருக்குது. ஸோ ரிவர்ஸ் போகாது. ஓகே. ஸோ நீங்கள் ஃபுல் த்ராட்டில் ரிவர்ஸில் கொடுத்தீங்கனாலும் 3 km ஸ்பீட் மேலே போகாது. ஓ, ஸோ ரிவர்ஸ் வந்து மேக்ஸிமம் ஸ்பீடு 3 km, ஃபார்வர்டு வந்து 10. இது வந்து க்யூ பார்க். க்யூ பார்க் அசிஸ்ட். ஸோ நீங்கள் அந்த க்யூ பார்க் அசிஸ்ட் ஆன் பண்ணிட்டீங்கன்னா ரிவர்ஸ் வரும்போது ஜஸ்ட் நீங்கள் த்ராட்டில் மட்டும் கொடுத்தீங்கன்னா கால்லாம் வச்சு நகர்த்த வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம். பின்னாடி இன்னொருத்தவங்க உட்காந்துட்டாங்கன்னா கூட நீங்கள் ஜாலியாக த்ராட்டில் கொடுத்துட்டு ரிவர்ஸ் எடுக்கலாம். ஆமாம். ஸோ
சூப்பர் ப்ரோ. ஆமாம், யாராவது கொஞ்சம் வயது பெரியவங்க வேறு யாராவது இருந்தால் அவங்கள இறங்கி நடந்து போகலாம் சொல்ல தேவையில்லை, வண்டியை இழுங்க அப்படிலாம் சொல்ல தேவையில்லை, உட்கார வச்சுட்டு நம்ம ஸ்டைலாக அப்படியே ரிவர்ஸ் எடுக்கணும். ஈவன் இஃப் இட் இஸ் மேடு பள்ளம் எப்படி இருந்தாலும் ரிவர்ஸ் எடுக்கும்போது அந்த பீப் சவுண்டோட கரெக்ட் ப்ரோ. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் அந்த டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ்க்குள்ளே போகலாமா? ஆட்டோ ஸ்டாண்ட் பை மோடு எப்போ ஆக்டிவேட் ஆகும் வண்டியில்? இப்போது நான் வந்து வண்டி அதுக்கு எப்படி தெரியும் நான் இப்போ வண்டி யூஸ் பண்ணல அண்ட் ஆட்டோ ஸ்டாண்ட் பை போச்சுன்னா அது என்ன மாதிரியான ஸ்டாண்ட் பை இருக்கும்? ஐ மீன் வண்டி டோட்டலாகவே ஆஃப் ஆகிடுமா, நான் திருப்பி கீ போட்டு ஆன் பண்ணணுமா, இல்லாட்டி ஒன்லி ஆக்சிலரேஷன் மட்டும் ஆஃப் ஆகுமா, டிஸ்பிளே மட்டும் ஆஃப் ஆகுமா? வாட் இஸ் ஆட்டோ ஸ்டாண்ட் பை? வண்டி ஒரு இடத்துல ஒரு 2 மினிட்ஸ் ஆர் 3 மினிட்ஸ் மேலே ரொம்ப நேரம் நின்றுடுச்சுன்னா ஸோ மீட்டர் பேனலில் உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸ் எதுவுமே தெரியாது, பட் கம்ப்ளீட்டாக த்ராட்டில் வந்து கட் ஆஃப் ஆகிடும். ஸோ தட் இஸ் மெயின்லி ஃபார் சேஃப்டி. இப்படியாவது மடக்கிறேன் பாருங்கள், பெட்ரோல் பங்க் பக்கமே போக மாட்டேன்ட்டு சபதம் எடுத்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் என்ன பதில் சொல்ல போகிறோம் நம்ம? எஸ்எம்எஸ் அலர்ட்டு இல்லை கால் அலர்ட்டு எப்படி வேணால் செட் பண்ணிக்கலாம். கரெக்ட். ஸோ அது ஒன்று, நீங்கள் வந்து அதை கஸ்டமைஸும் பண்ணலாம். பாக்ஸு, ட்ரையாங்கிள், நோ பார்க்கிங்கில் வெஹிக்கிள் விட்டு அவங்க வந்து மூவ் பண்ணுறாங்கனாலும் உங்களுக்கு ஒரு அலர்ட் வரும். ஆனால் எவனாக இருந்தாலும் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, சான்ஸே இல்லை. அதுவே ஆஃப் ஆகிற மாதிரி கூட செட் பண்ணிக்கலாம். சிஸ்டமில் கனெக்ட் பண்ணி ஓபிடி டயக்னோஸ் பண்ணிவிட்டு என்ன பார்ட்டில் ப்ராப்ளம் இருக்கோ ஸோ அதை மட்டும் 24/7. ஸோ நீங்கள் வெஹிக்கிள் கூட இல்லைனாலும் நீங்கள் வெஹிக்கிள் வந்து உங்கள் கூட இருக்கா மாதிரியே நீங்கள் பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் வந்து எப்போவுமே நம்ம கூடயே இந்த மாதிரி கால் பண்ணுமா? இப்போ ஃபாலோ த வேர்ல்ட், எங்கே இருந்தாலுமே லேடிஸ்லாம் நிறைய பேர் நைட் ஷிஃப்ட்லாம் போயிட்டு வராங்க. டோட்டலாக டீட்டெயிலாக காட்டும். ஈகோ மோட் பவர் மோடில் உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது. அந்த இனி டெட்டே ஆகாது பேட்டரி கம்ப்ளீட்டாக. 7 இயர்ஸ் ஆகுது சொல்லுங்கள். 7 இயர்ஸ் அப் டு 1 lakh kilometers வரைக்கும் கம்ப்ளீட்டாக ஜீரோ ஆகுறாது. இதெல்லாம் வைக்கலாமா வீடியோ? வீடியோட ஹைலைட்டே இதுதான். அஃபிஷியலாக வந்து 50,000 kilometers 3 இயர்ஸ் அது மெயின்டெனன்ஸ் ஃப்ரீன்னு சொல்கிறாங்க. ஆனால் சர்வீஸும் இருக்குமா எப்படி? இன்ஜின் ஆயில், இயர் பாக்ஸ் ஆயில், ஏர் ஸ்பிரே. அதெல்லாம் சொல்லும் போதே எனக்கு லைட்டாக தலைவலி இருக்கும். இதில் ஸ்பேரே வராது உங்களுக்கு. ஓகே, அப்போ வந்து உங்களுக்கு லேபரும் வராது. ஃபேம் டு சப்சிடி வந்து அடுத்த வீடியோவில் தான். டெலிமேட்டிக்ஸு, மொபைல் ஆப், பேட்டரி சீக்ரெட்ஸ், மெயின்டெனன்ஸ், எக்ஸாக்ட் ப்ரைஸ் பேக்கப், இந்த மாதிரி எல்லா முக்கியமான விஷயமும் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். உங்கள் கிரீன் டெக் நண்பன்.